ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன் ஆரோ கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பிளான்ட் வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னேப் பிளான்ட்டை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது எப்படி நம்ம ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடியை நம்ம வந்து ப்ராபகேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். எல்லார் வீட்லேயுமே கட்டாயம் வளர்த்தக்கூடிய ஒரு செடின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னேக் பிளான்ட் தான். தமிழில் பார்த்தீங்கன்னா இதை வந்து பாம்பு செடின்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னேக் பிளான்ட்டோட அந்த லீஃபில் இருக்கக்கூடிய அந்த வடிவமைப்பை பார்த்தீங்கன்னா நம்ம பாம்போட மேல் தோல் பார்க்குறோங்களோ, ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம ஊர் பகுதியில் பார்த்தீங்கன்னா இது எல்லா இடங்கள்லையுமே விளைஞ்சிருக்கும். அதுவும் வெளியோரமாக அதிகமாகவே பரவலாக நம்ம வந்து இதை பார்ப்போம். ஆனால் நம்ம வந்து இதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டோம். இது ஒரு செடியாகவே நம்ம கேர் பண்ண மாட்டோம், அது பாட்டுக்கு வளரும். பட் ஆனால் இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. முக்கியமாக ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக நம்மளுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா சுத்தமான காற்று. ஸோ அதை வந்து சுத்தப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ஸ்னேக் பிளான்ட்டுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் கட்டாயம் எல்லார் வீட்லேயுமே இந்த செடியை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு சில செடிகளை வந்து நம்ம எதுக்காக வளர்த்தோன்னே தெரியாமல் கூட நம்ம வளர்த்தோம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இதுவும் அப்படி தான். எல்லார் வீட்டு வேலி உரமும் சரி இல்லை காம்பவுண்ட் உரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் இதுக்கு முக்கியமான தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா காற்றை நல்லா சுத்தப்படுத்தி கொடுக்கும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு இந்த செடி ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தாலுமே அதிகப்படியான டஸ்ட்டு அந்த காற்றும் பார்த்தீங்கன்னா சுத்தமான காற்றாக இருக்காது. பட் ஆனால் இந்த செடியை நம்ம வளர்த்தும் போது ஸோ அதை பெனிஃபிட் எல்லாம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும், நல்லா சுத்தப்படுத்தி கொடுக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னேக் பிளான்ட்டில் ரெண்டு வெரைட்டி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நான் இதில் வந்து மூணு வெரைட்டி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸு. உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு தெரியல. இப்போ அந்த ஸ்னேக் பிளான்ட்லேயே பாருங்கள். ஸோ இந்த லீவ்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா லென்த்தாக வந்திருக்கும், ஒரு ஒயிட் வித் க்ரீன் ஷேடில் இருக்கும். ஸோ தெரியுதுங்களா, இது வந்து ஒரு வெரைட்டி. அதுலேயே இது பார்த்திங்கன்னா இந்த லீவ்ஸ்க்கும் இதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது நல்லா இன்னும் ஹைட்டாக வளரும். ஸோ இப்போ இதில் வந்து நான் வெறும் ஒரு லீஃபை மட்டும்தான் கட் பண்ணி நான் உள்ளே வந்து சொல்லி வச்சுருந்தேன். இப்போ அது நல்லா வேர் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வேறு பாட்டுக்கு நம்ம ரீபாட் பண்ணணும். பண்ணினா தான் நல்லா ஹைட்டாக வந்து வளரும். ஸோ இது வந்து ஒரு வெரைட்டி ஃப்ரெண்ட்ஸ். இது பெரும்பாலும் நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கலாம். எல்லா இடத்துலையுமே நம்ம வேலியோரங்களில் வந்து இதை தான் சுலபமாக வளர்த்திருப்பாங்க. இதுக்கு பொறுத்தவரை ரொம்ப நம்ம கேர் எடுத்து வளர்த்தணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. சும்மா ஒரு லீஃபை கட் பண்ணி நீங்கள் சொல்லி வச்சா கூட அதுவே சூப்பராக வளரும். ஸோ அந்த மாதிரி நான் போட்டு வச்சுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சின்ன சின்ன பாட்டெலாம். இப்போ பாருங்கள், அந்த ஓரங்கள்லேயும் பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டியாக அந்த இடக்கண்ணு வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம இன்னொரு பாட்டுக்கு போட்டு வச்சாலுமே புதுச்செடி வந்து சுலபமாக வளர்ந்துடும். இது வந்து நேச்சுரலாக எல்லாருக்குமே சுலபமாக கிடைக்கக்கூடிய வெரைட்டிஸு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்னேக் பிளான்ட் வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்டாக வளரக்கூடிய ஒரு ஸ்னேக் பிளான்ட் வெரைட்டி தான் ஃப்ரெண்ட்ஸு. இதுவும் பார்த்தீங்கன்னா நர்சரி ஷாப்பில் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இதோட ஹைட்டே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோதான் வரும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு காமிச்சது பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக வளர்ந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சொல்லப்போனால் நான் ஃபஸ்ட்டு காமிச்ச அந்த சின்ன பாட்டு இன்னும் வேறு பாட்டுக்கு மாற்றும்போது நல்லா ஹைட்டாக இன்னும் வளர்ந்து வரும். பட் இந்த ஸ்னேக் பிளான்ட்டை பொறுத்தவரை இதோட ஹைட்டே பார்த்திங்கன்னா இவ்வளோதான். ஸோ இதுலேருந்து அடுத்தடுத்த பிளான்ட் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை எடுத்து நம்ம ரீபாட் பண்ணி வேறு பாட்டுக்கு வந்து வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இதுவே பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய பாட்டில் வச்சுருந்தேன், அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கட்டிங் எடுத்து இதில் போட்டதுன்னா. ஸோ இப்போ இதுலேயும் வந்து மல்டிப்ளை ஆயிடுச்சு. இதோட ஹைட்டும் நான் சொன்ன மாதிரி இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ஓரத்தில் வந்து உங்களுக்கு ஒயிட் ஷேட்லையும் சென்டரில் வந்து நல்லா டார்க் க்ரீனில் அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டோர் பிளான்ட்டாக வளர்த்தலாம். அது நான் ஃபஸ்ட்டு காமிச்சதும் சரி இந்த வெரைட்டியுமே இன்டோர் பிளான்ட்டாக வளர்த்தலாம். டேபிள் மேலே வச்சு வளர்த்துறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், இன்னொன்று வந்து நம்மளுக்கு உள்ள ஏரை பியூரிஃபை பண்ணி கொடுக்குற அந்த பெனிஃபிட்டும் கிடைக்கனால அழகாக இதை வந்து இன்டோர் பிளான்ட்டாக வளர்த்தலாம். ரொம்ப லோ மெயின்டெனன்ஸு. ஸோ இதுக்கு வந்து தண்ணி ஊற்றணும் இல்லை உரம் போடணும் பராமரிக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். மாதத்துக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றினாலும் கூட போதும். ஈவன் நீங்கள் தண்ணியே ஊற்றாமல் இருந்தாலும் கூட இந்த செடியை பொறுத்தவரைக்கும் நல்லாவே வளர்ந்து வரும். ஸோ இப்போது இதிலேருந்து நம்ம வேறு பாட்டுக்கு மாற்றி வச்சலாம். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஏகப்பட்ட இடக்கண்ணு வந்து தொலைஞ்சிருக்கு. ஸோ இது இப்போ இதை எடுத்து நம்ம வேறு பாட்டுக்கு மாற்றி வைக்கும்போது நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பிளான்ட் வந்து வளர ஆரம்பிச்சுக்கும். இப்போ நான் வந்து இப்போது வீடியோக்கு இந்த ஒரு சின்ன ஒரு பிளான்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஸோ அதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக வந்து அந்த இடக்கண்ணிலேருந்து வந்தது. அதோடய வேர் பாருங்க நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம வேறு பாட்டுக்கு வச்சாலே அதுவே நல்லா வளர்ந்து வரும். எடுத்த இந்த சின்ன இடக்கண்ணை வந்து நம்ம இன்னொரு பாட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுலேருந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து வந்து உங்களுக்கு அடுத்த புது செடிகள் வந்து இதுலேயுமே நல்ல இடக்கண்ணு வந்து உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து புது புது பிளான்ட்டை வந்து நம்ம வளர்த்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து அந்த இடக்கண்ணை எடுத்து தான் நம்ம வளர்த்தணும் அப்படிங்கிறது கிடையாது. ஈவன் அந்த லீஃபை கட் பண்ணி நம்ம மண்ணில் சொல்லி வச்சாலுமே அதுவுமே நல்லா சூப்பராக வளர்ந்து வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து தண்ணீர் தேவை ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். இவன் சொல்லப்போனால் அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா இதோட இலைகள் வந்து கொஞ்சம் அழுகி போன மாதிரி ஆயிரும், இந்த மாதிரி ஆயிரும். இப்போ இது இதுவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸஸாக போயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த இலை வந்து இந்த மாதிரி பழுத்து மாதிரி மாறிடும். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆனாலுமே இந்த மாதிரி ஆகும். ஆனால் இந்த மாதிரி ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இலை வந்து அது வந்து வாடிக்கையில் கொட்டுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் இந்த பிளான்ட்டை பொறுத்து வரணும். ஆனால் தண்ணீர் மட்டும் அதிகமாக நம்ம இதுக்கு வந்து ஊற்றக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் பிளான்ட் நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கும். இன்டோராக நீங்கள் சூப்பராக இதை வச்சு வளர்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், ஏரையும் நல்லா ப்யூரிஃபை பண்ணி கொடுக்கும் வித் லோ மெயின்டெனன்ஸில். ஸோ இந்த வெரைட்டி உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்கள் தாராளமாக வாங்கி வளர்த்தணும். இல்லை நம்ம ஹைட்டாக காமிச்சு இல்லைங்களா, ஸோ அந்த வெரைட்டியுமே வந்து நம்ம இன்டோராக வச்சு வளர்த்தும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கார்டனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு ஒரு இன்டோர் பிளான்ட் ஏதாவது வளர்த்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த மாதிரியான செடிகளை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.